தேவ தூதர்களால் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடிய பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, பாவத்திற்கு விரோதமாய் போராடு. பாவத்திற்கு விரோதமாய் போராடு என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோமாக. எபிரேயர் 12:4 புதிய ஏற்பாடிலே 109 எபிரேயர் 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு விரோதமாய் போராடு. எபிரேயர் 12:1 அதனுடைய கடைசி வரம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வரக்கூடிய பாரங்கள், வருத்தங்கள், போராட்டம், கண்ணீர், இது எல்லாவற்றையும் நம்மையும் சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து உங்களுக்கு என்ன ஓட்டத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட நீங்க ஓடுங்க. இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பதாக இருந்ததான சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் கலைத்து, அவமானத்தை வந்ததான அவமானங்கள் எல்லாம் எண்ணாமல் அவர் என்ன செய்தார் என்றால், அந்த சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி கீழே சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். விரோதம், நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான விரோதங்கள் வருகிறது. பாவங்கள், பாவத்திற்கு விரோதமாக போராடு. பாவத்திற்கு விரோதமாய் போராடு. கீழே சொல்லி கொண்டு வரும் பொழுது சிச்சையை குறித்து சொல்கிறார். இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சிச்சை ரொம்ப வேதனையா இருக்கும், ஆனால் அது கால பார்க்க போக்கனை போகும் பொழுது அது எப்படி இருக்கும் என்றால், இது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று அன்புக்குரிய எழுத்தாளர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு அதிகாரியை விரோதித்துக் கொண்டால் என்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியும். நம்மளை பத்தி யாராவது வேலை செய்யக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மீது இருக்கக்கூடிய அந்த வருத்தம், அந்த விரோதம், அந்த பகை, அந்த வேற்றுமை, யாராவது அப்படி கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா மேல் அதிகாரி நமக்கு என்ன செய்வார் நமக்கு தெரியும். நாம சொல்லும் போது சொல்லுவோம், உனக்காக அவரை நான் எப்படி விரோதிக்க முடியும், எல்லாரையும் விரோதிச்சுட்டு பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நீ வாழ்ந்துட முடியுமா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நீ விரோதித்துட்டு சமுதாயத்திலும் குடும்பத்திலும் சொந்த பந்தங்களிலும் எல்லாரையும் பகையை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்துவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமா முடியும். எதிரிக்கும் பரம எதிரிக்கும் வேறுபாடு இருக்கிறது. நம்ம யாரை எதிர்த்து போராடுகிறோமோ அவன் நமக்கு எதிரியா இருக்கான். ஆனா பரம எதிரி அப்படி அல்ல, எல்லையற்ற, சொல்லவே முடியாத அளவுக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலா இருக்கும், வீட்டில பார்க்கும் பொழுது எரிச்சலா இருக்கும், எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எப்படி இருக்கும், எரிச்சலா இருக்கும், எப்படி நான் செய்யறான்னு தெரியல, இதெல்லாம் ஏன் பண்றாங்க, இதெல்லாம் ஏன் அப்படி பண்றாங்க, போகும் பொழுது எரிச்சல், வரும் பொழுது எரிச்சல், எப்படியாவது
இவனை காலி பண்ணணும், இவங்களை காலி பண்ணணும். பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறதுன்னா, பாவத்திற்கு விரோதமாக போராடு. எதற்கு விரோதமாய் போராடு? நான் சொன்ன இந்த போராட்டம் எல்லாம் உலகத்தை சார்ந்தது. எதை சார்ந்தது? உலகத்தை சார்ந்தது. நாம யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று நியாய பிரமாணத்தில் இருந்தது, புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. உன்னை ஒரு கண்ணெழுத்தை அறிஞ்சாலும் மறு கண்ணத்தை காட்டு. சத்துரு இருக்கானே, அவனை போய் நீ என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும். சத்துரு போய் சிநேகிக்கணும். அவனை போய் என்ன செய்யணும்? சத்துருவை சிநேகி. இயேசு சொன்னார், நம்ம கிறிஸ்தவர்கள் இல்லையா, கர்த்தருடைய பந்தி வேலையிலே அன்புக்குரிய சகோதரர். நமக்கு அந்த ரோமர் 6 அதனுடைய 3 வசனத்திலே காண்பித்தார் இல்லையா. அப்ப அந்த ஞானஸ்தானம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நாம எதற்கு மறிக்க வேண்டும் என்றால் பாவத்திற்கு மறிக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாவம் வருமா என்று சொன்னால் பாவம் நிச்சயமாகவே ஆளுகை செய்யும். செய்யுமா செய்யாதா? வரும். அப்ப அதனாலதான் நமக்கு என்ன செய்ய, நீங்க இயேசுவை நினைச்சு பாருங்க, இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்து நமக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் எப்படி ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். நாம எப்படிப்பட்டவர்களாக இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்காவது நம்ம கையில வேதம் இருக்கிறது? அன்னைக்கு வேதம் இருந்ததா? இல்லையே. எவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார், இதை தியானிக்க வேண்டும், இதன்படியாக நடக்க வேண்டும். இதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாரமும் நம்ம கவனித்து கேட்டு கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கு விரோதமாக போராட வேண்டும். ஒரு நாடு நல்லா இருக்கணும் நினைச்சா, ஒரு நாடு நல்லா இருக்கு நினைச்சா அவன் தேசபக்தன். ஒரு நாடு நல்லாவே இருக்க கூடாது, அந்த நாட்டுக்கு எதிரான காரியத்தை ஒருவன் செய்வான் என்றால் அவன் யார் என்றால் தேச துரோகி, தேச விரோதி. அப்படின்னு என்ன விரோதி? தேச விரோதி. ஒரு குடும்பத்துல தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவோம்? விரோதி. எப்படி இருப்பாங்க? விரோதி. சபையிலும் அப்படி இருந்தால் தேவனுடைய பார்வையிலே பாவத்திற்கு விரோதமாக போராடவே இல்லை என்றால், அந்த பாவ குணங்களை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து அழிக்கவில்லை என்றால் அவங்க யாரு? விரோதி. ஒரு நாட்டு நலனுக்கு எதிராக புறம்பாக செயல்படுகிறவர்களை தேச விரோதி என்று சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அவங்க யாரு? விரோதி. பகை சண்டை எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கு, போராட்டம் எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு விரோதி என்றால் அந்த விரோதத்திலிருந்து எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் இந்த நாளிலே வேதாகமத்திலே படிக்கப் போகிறோம். தேவனுக்கு சிநேகிதனாய், தேவனுக்கு அன்பானவராய் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர் முடிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை அந்த கடைசி காலம் வரைக்கும் தேவன் எச்சரித்தும் விரோதத்துல தான் போய் முடிச்சு. விரோதம், 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 எப்ப பார்த்தாலும் விரோதம். வேதாகமம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 32:33 வசனம், யாத்ராகமம் 32:33 வசனம், யாத்ராகமம் 32:33 வசனம். மோசே நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவனை நினைச்சுகிறேன், என்னுடைய புஸ்தகத்திலிருந்து அவனை கிழக்கி போடுகிறேன். யோசித்து பார்க்க வேண்டும் இந்த கர்த்தருடைய தொழுகையிலே. கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் என்ன விரோதம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட பகைகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த குணம் எங்கிருந்து வருகிறது? நமக்கு தெரியும் பாவம்னா என்னன்னு தெரியும். தேவனுடைய வசனம் நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிறார். இது பாவமா என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறது எல்லாமே
பாவம் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தா அவங்க யாரா இருப்பாங்க? பரிசுத்தமா இருப்பாங்க, தேவனை சார்ந்து இருப்பாங்க. அவன என்ன செய்கிறான்டா, பேரையே கிறுக்கி போடுறார். லேவியராகமும் 20:6 லேவியராகமும் 20:6 பார்க்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு நான் எதிர்த்து நின்று அவன் என்ன செய்வேன், தன் என்னுடைய ஜனத்திலிருந்து நீ தேவனுடைய பிள்ளை இல்ல, நீ கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்லி அதிலிருந்து அவனை அறுப்புண்டு போக பண்ணுகிறார். அஞ்சலும் பார்க்கிறியா, குறி சொல்றியா, 4 பார்த்துட்டு இருக்கிறியா, எதெல்லாம் பாவம் என்பதை நிறைய ஒரு லிஸ்டே நமக்கு தெரியும். பாவம்னா என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு எதெல்லாம், தேவனுடைய வார்த்தையில எதெல்லாம் எழுதலையோ, எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளிலும் எதெல்லாம் பாவம் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறாரோ அந்த விஷயத்துல கொஞ்சம் தள்ளி தான் நம்ம நிக்கணும். இயேசு சொல்லுகிறார், என்னோடு இராதவன் எனக்கு யாராக இருக்கிறான் என்றால் விரோதியாக இருக்கிறான். 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான் ஒரு கேள்வியை நான் கேட்கல. மதன் ராஜா சொன்ன காதல கேட்க இல்லையா, ஆனா இயேசு சொன்னது கேட்கும் இல்லையா? இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா, 1 மணி நேரமாவது என்னோடு கூட என்ன செய்யக்கூடாதா? அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து பிதாவினுடைய வலது பரிசுத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நீங்களும் நானும் எத்தனை மணி நேரம் எதற்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம்? எதெல்லாம் பாவமாக இருக்கிறது, எதெல்லாம் விரோதமாக இருக்கிறது, தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது? யோசிப்பு, வாலிப வயசுல கூட பிறந்த அண்ணன் மாறன்கள் தன்னுடைய சகோதரர்கள் கொண்டு போய் வித்துட்டான். இவன் எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அந்த தரிசனம் வந்தது, இந்த தரிசனம் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போ எனக்கு ரொம்ப சிநேகிதனா இருக்கிறான், இவனை தூக்கி வித்துடனு வித்தாச்சு. அதனுடைய அனைத்து காரியம் நமக்கு அறிந்தது. வந்த இடத்துல போத்திப்பாருடைய வீட்டிலே வேலை கிடைக்கிறது. வேலை கிடைத்த இடத்திலே பாவங்கள் நெருங்கி வருகிறது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வதில்லை, தேவனுக்கு விரோதமாய் நான் இப்படிப்பட்டதான பொல்லாங்குக்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நமக்கு தெரியும் இல்லையா எப்படி நடந்தோம் அப்படின்னு. நம்ம ஏதாவது தேவனுக்கு விரோதமா ஏதாவது சொல்லிட்டோமோ, பேசிட்டோமோ, விரோதிச்சிட்டோமோ, பகை ஏற்படுத்தி கொண்டுட்டோமோ, நம்முடைய சொல்லால நம்முடைய செயலால யாராவது ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வராம, கூட இருக்கக்கூடிய குடும்பத்திலே நம்ம ரட்சிப்புக்கு கொண்டு வரல, கணவனுடைய ரட்சிப்பை குறைக்கிறோம், மனைவியினுடைய ரட்சிப்பை குறைத்து விடுகிறோம் இல்லையா, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு ஒரு உபதேசமும் பண்றது இல்லை, செய்யறதே இல்லை. இதெல்லாம் கருத்துக்கு எப்படி இருக்கிறது? விரோதமாகவே இருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், சத்துருவை சிநேகி, உன்னை யாராவது சபிச்சானா அவங்களை நீ என்ன செய், ஆசீர்வதி. உன்னை யாராவது நிந்திச்சாங்கன்னா, உன்னை துன்பப்படுத்தினாங்கன்னா நீ ஜெபம் பண்ணு. என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. சொன்னாரா இல்லையா? சத்ருவை என்ன செய்ய சொன்னாரு? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும் ஆதாயப்படுத்த முடியல, எதிர் வீட்டில் இருக்கிறவங்களும் ஆதாயப்படுத்த முடியல, நம்ம ஆதாயப்படுத்த முடியாத காலத்தில் அவ்வளவு விரோதங்களும் பகைகளும் வேற்றுமையும் உள்ளுக்குள்ளாக அப்படியே வேறு மாதிரி எலும்பிருக்கிறது என்று சொன்னால் கிணிக்கு போட்டுடுவாரு, அறுப்புண்டு போயிடுவார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மார்க்கெடுத்துவிசேஷம் 6:27 உன் சத்ருவை நீ சிநேகிக்க வேண்டும். உன்னுடைய பகையாளிக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பகையை காண்பிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வாசிங்களை, மார்க்கெடுத்து சுவிசேஷம் 6:27 மார்க்கெடுத்து சுவிசேஷம் 6:27 உன்னுடைய சத்ரு என்ன செய், சிநேகி. வாசிங்க, மார்க்கு 6:27  6:35
இல்லையா? வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார் என்றால், உன் சத்ருவை சிநேகி, உன்னை பகைக்கிறவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு சொன்னார். சத்ருவுக்கு சிநேகி நன்மை செய்யும்படியாக கைமாறு கருதாமல் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ கடன் கொடுத்து உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும்படிக்கு உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகள் ஆவீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன செய்கிறார் என்றால் நன்மையை செய்கிறார் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். மன்னிக்கவும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:35. நான் மார்க்கு என்று சொல்லிவிட்டேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:35. உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுடைய நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுடைய பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. விரோதி துரோகி சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு இயேசு என்ன செய்தார் என்றால் நன்மை செய்தார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம், பாவத்திற்கு விரோதமாக போராட வேண்டும். பாவத்திற்கு விரோதமாக போராடவே இல்லை ஒரு தேவ பக்தன். அவரை குறித்து நாம் இன்றைக்கு சிந்தித்து நாம் பார்ப்போமாக. அவர் என்ன செய்தார்? 1 Kings 5:4. அவருடைய வாழ்க்கையை எப்படி தொடங்குகிறார், அவருடைய வாழ்க்கை எப்படி முடிகிறது? நாம் எல்லாருமே நம்முடைய சிந்தையை வேத வசனத்திற்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்வோமாக. 429 பழைய ஏற்பாடிலே 429 எல்லாரும் பாருங்க. 1 Kings 5:4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய கர்த்தர் எங்கும் எனக்கு இடைப்பாடுகளை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் சாலமோன் சொல்லுகிறார், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதிகள் இல்லை இடையூறும் இல்லை. ஒரு 40 அவருடைய வாழ்க்கை ஒரு சமாதான நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. யாத்திராகம் 23:23 நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்கள். நீ அவர் வாக்கை நன்றாக கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன்னுடைய சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாக இருப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் சொன்னதை நாம் பார்க்க முடியும். இந்த வயதிலே, ஒரு சிறு வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக தொடங்குகிறார். அதுக்கு முன்னாடி அவர் அப்பா ஒரு ஆலோசனை சொன்னார். 1 Kings 28:9. சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது ஒரு ஆலோசனை ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு? 1 Kings 28:9. 540 என் குமாரனாகிய சாலமோனே, பசங்க தீர்க்கதரிசி என்று சொல்லலாம், தேவனுக்கு தாசன் என்று சொல்லலாம், தேவனுக்கு ஏற்றவன் என்று சொல்லலாம் தாவீதை. அப்படிப்பட்ட ஒரு தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்றாரு, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவனை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கை விடுவார். இப்போது நீ யாராயிரு, எச்சரிக்கையாய் இரு என்று தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொன்னார்.
கர்த்தர் இங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. தாவீதுக்கு அப்படி அல்ல, எல்லார்கிட்டையும் குடும்பத்துல விரோதம், மாமனார் விரோதம், அல்லது அந்நிய தேசங்களுக்கு போன விரோதம், பெத்த பிள்ளையாகிய அப்சலோமு விரோதம், எங்க போனாலும் விரோதம் விரோதம் விரோதம், பகை பகை பகை. ஆனா எல்லாவற்றையும் ஜெயித்து அந்த 40 வருட அரசாட்சியும் அவர் சிறப்பாக செய்தார் என்பது சந்தேகம். எத்தனை காரியங்கள் எதிராக வந்தாலும் அவர் எல்லாவற்றையும் என்ன செய்தார் என்றால் அதை சாதித்தார். அதை தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்றாரு. இப்ப சாலமோன் என்ன சொல்கிறார் என்றால் கர்த்தர் எங்கும் எனக்கு என்ன கொடுத்தார் என்றால் இளைப்பாறுதலை தந்தார், எனக்கு விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. நம்மளை பார்த்து உங்க விரோதி இருக்கிறாங்களா, பகையாளி இருக்கிறாங்களா, உனக்கு வேற்றுமை பிடிச்ச ஆட்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டா நம்ம ஒரு லிஸ்டே சொல்லுவோம். வேலை செய்கிற இடத்துலயா, குடும்பத்திலேயா, சொந்த பந்தத்திலேயா, காரணமுடிய பேச்சு இன்றைக்கு எப்படிப்பட்டதாக போய் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க இயேசுவே என்ன செய்து கொள்ளுங்கள், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். விரோதம் இல்லாம சொல்லவே முடியாது, விரோதம் நிச்சயமாகவே இருக்கும். ஆனா அந்த விரோதத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக உபதேசித்து கட்டளையிட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்துருவை சிநேகி என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துபவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னுடைய பகையாளிக்காக ஜெபம் பண்ணு, நன்மையை செய். இதோ இயேசு கிறிஸ்து, இதோ நன்றி அறி நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் யாராக இருக்கிறார் என்றால் நன்மை செய்கிறார். அவருடைய முடிவு பாருங்களேன், சாலமோனுடைய முடிவு இப்படி ஒரு அழகா தொடங்கின அவருடைய காரியம். ஒரு விரோதி அல்ல, மூணு விரோதி ஏற்படுகிறார். இந்த செய்தியை நான் கொரோனா முன்னாடி நம்முடைய சபையிலே பகிர்ந்து கொண்டது, அதை மீண்டும் இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 1 ராஜாக்கள் 11:14 17 வசனம் வரை இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். எங்கிருந்து விரோதி எப்படி உருவாகிறது என்பதை நாம் இந்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்ப்போமாக. 442 பக்கம் எல்லாருமே அங்கு சிந்தையை நாம் காணப்படுவோமாக. 1 ராஜாக்கள் 11:14 அதனுடைய 1-ல் நானே வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக என்ன செய்தான் என்றால் ஆசை வைத்தான். அதே 2 வசனத்தில் கீழே பார்க்கும் பொழுது அவன் ஐக்கியமாய் இருந்தான். அதே 3 வசனம் அதனுடைய கடைசி வார்த்தையை பார்க்கும் பொழுது அவர்கள் வழியில் போக பண்ணினார்கள். 4 வசனத்தில் பார்க்கும் பொழுது சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக சாய பண்ணினார்கள். அதனாலே அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. 6 வசனத்தில் சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் எங்கும் எனக்கு என்ன கொடுத்தார் என்றால் விரோதியும் இல்லை துரோகியும் இல்லை, எனக்கு என்ன கொடுத்தாரு இணைப்பாளர்களை தந்தார் அப்படின்னு சொன்னவரு. இப்ப இந்த கடைசி காலத்துல பணங்கள் வந்ததுக்கு அப்புறம், பொருளாதாரங்கள் பெருகினதுக்கு அப்புறம் அவனுடைய உள்ளுக்குள்ளாக என்ன நேரிடுகிறது என்றால் அவனுடைய தவறான ஆசை வைக்கிறதை நாம் பார்க்க முடியும், தவறான ஐக்கியங்கள் வைக்கிறதை பார்க்க முடியும், தவறாய் வழிவு போகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் அவன் அந்நிய தெய்வத்தை விக்கிரகத்தை பின்பற்றும்படியாக சாய பண்ணினார்கள். அவன் என்னெல்லாம் பண்ணான் பாருங்க. 6 வசனத்தில் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை என்ன செய்யவில்லை, பூரணமாய் பின்பற்றவில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் பார்வைக்கு அவன் என்ன செய்தான், பொல்லாப்பானதை செய்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க குடும்பத்துல ஏதாவது பொல்லாப்பு செய்கிறீங்களா?
சபைக்கு எதிராக பொல்லாப்பு செய்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்துக்கு நிச்சயமாகவே தெரியும் எது பொல்லாப்பு, எது சரியானது, எது செம்மை என்பது தெரியும். பொல்லாப்பு செய்தால் இப்ப என்ன நடந்துருது? நான் வந்து சின்னதா தான் பண்ணேன், பெருசாலாம் பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியும். பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது, பாவம் என்றாலே பாவம் தான். இப்ப என்ன நடக்கிறது பாருங்களேன், 8வது வசனத்தில் இப்படியே தங்கள் தேவர்களுக்கும் தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான், அவன் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு எத்தனை தரம் இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தரை விட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினாலே கர்த்தர் அவன் மேலே கோபமானார். இப்ப திரும்பும் 11வது வசனம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போனால் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன்னுடைய ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் சொன்னார் என்று சொன்னான். நிச்சயமாகவே கொடுப்பார். இப்ப என்ன நடக்குது அவ்வளவுதான் சொல்லி முடிக்கிறார். ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை சொல்லியிருக்கிறார். இப்பதான் தேவன் தன்னுடைய வேலையை தொடங்குறார். சாலமோன் என்ன சொன்னாரு? என் குமாரனாகிய சாலமோனே, நீ என்ன செய்ய, உத்தம இருதயத்தோடு நீ தேவன் என்ன செய்ய வேண்டும், சேவிக்க வேண்டும். நீ அவரை விட்டுட்டனா உன்னை என்றைக்கு விட்டு விடுவார். நீ அவரை தேடினா அவர் உனக்கு என்ன செய்வார், அவர் உனக்கு தென்படுவார் என்று சொல்லி என்ன சொல்கிறார் பாருங்க. இப்பதான் தொடங்குகிறார். 14வது வசனம், 1 ராஜாக்கள் 14:14. கர்த்தர் ஏத்திமேனாகிய ஆத்தாத்து என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். யாரை எழுப்பினாரு? ஆத்தாத்து என்ற ஒரு விரோதிய சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமில் இருந்த ராஜ குலமானவன். தாவீது ஏதோமில் இருக்கும் பொழுது படைத்தலைவனாகிய யோவாபு ஏதோமில் உள்ள ஆண் மக்கள் எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்கள் எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும் பொழுது ஆத்தாத்தும் அவனோடு கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரர் சிலர் ஏதோமியரும் எகிப்திற்கு போக ஓடி போனார்கள். ஆத்தாத்து அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையா இருந்தான். தேவனுக்கு விரோதமாய் எப்படி வருகிறது? பாவத்திற்கு விரோதமாய் போராடு அப்படின்னு தலைப்பில கேளு. சாலமோன் பாவங்கள் பெருகினதுக்கு அப்புறம் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது ஏதோமில போய் செய்த ஒரு காரியம், அதை பார்த்து கொண்டிருந்ததான சிறு பிள்ளையா இருந்த ஆத்தாத்து இப்பொழுது எகிப்துக்கு போய் அங்கேயே இருந்து வளர்ந்து இப்ப சாலமோனுக்கு எதிராக வருவதை நான் பார்க்க முடியும். எனக்கு சின்ன வயசு, அதனால பாவம் செய்ய முடியல. இப்ப வளர்ந்துட்டேன், கொஞ்சம் பாவம் பண்ணிக்கிறேனே. அப்படியா? சின்ன வயசுல சின்னதா செஞ்சேன், இப்ப வயசு நல்லா ஆயிடுச்சு இல்லையா? இப்ப அனுபவம் இருக்கு இல்லையா? யாரு கேட்டாலும் தூக்கி போட்டு மிதிக்க தெரியும், யாரு கேட்டாலும் உதவி தெரியும், யாரு ஏன் பணம் ஏன் சம்பாதித்தியும் யாரும் என்ன என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது, எனக்குன்னு நான் இருக்கிறேன் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்பா அம்மா இல்லை, கூட யாரும் கேட்கறதுக்கு இல்லை, எப்படி இருக்கும்? இப்ப சாலமோனுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கிறது? அப்பா இருக்கிறாரா கேட்கறதுக்கு, சொல்றதுக்கு? கூட இருக்கக்கூடிய மனைவிகளும் எல்லாவற்றையும் என்ன செய்தான், ஆசை வைத்தான், தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு இழந்து விட்டான், வழுவி போனான். அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வைக்கு செம்மையல்ல, மோசமான காரியங்களே செஞ்சிட்டு வரான். விக்கிரக தோப்புகளையும் விக்கிரக கோட்டையும் உடைக்கணும்னு சொன்னா அவங்களோடு கூட ஐக்கியம். யாரோடு கூட ஐக்கியம்? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, உன்னுடைய ஐக்கியம் எதை சார்ந்து இருக்கிறது? பாவம்னு சொன்னா அந்த பாவத்திற்கு விரோதமாய் போராட முடிகிறதா?
வெக்கப்பட்டு நின்றுகிட்டு இருக்கிறோமே, பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை போல நீங்க ரத்த சிந்தவில்லையே. எவ்வளவு பிரச்சனை, ஆராதிக்க முடியல, கட்டிடம் இல்ல, கரண்ட் இல்ல, கூடி ஆராதிச்சா எத்தனை இடத்துல கலவரங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். நம்ம இன்னைக்கு எவ்வளவு கூடி ஒன்றாய் கூடி ஆராதிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். தேவனுடைய வசனத்தையே கேட்க முடியாத எத்தனையோ கலவரங்களும், எத்தனை பூமி வெடிப்பு, எத்தனை யுத்தங்கள், எத்தனை பஞ்சங்கள், எத்தனை பசிகள், எத்தனை பாவங்கள். பாவம் வந்துட்டா, பணம் வந்துட்டா தேவனை தெரியுமா? பணமும் வேலையும் வந்துட்டா தேவனை தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஓடி போன ஆத்தாத்து பெரியவனாக வளர்த்து மனசத்தினுடைய இச்சையும் கண்களுடைய இச்சையும் உலகத்திற்கேற்ற சின்ன சின்ன வேஷங்களும் சின்ன சின்ன காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விட்டுவிட வேண்டும். பிரசங்கி 10 முதல் வசனத்தில் சொல்கிறார், செத்த ஈக்கள் தைலக்காரன் பரிமள தைலம் அதை என்ன செய்கிறது என்றால் கெட்டு போக பண்ணும், நாரி கெட்டுப்போய். நல்ல தைலம், நல்ல வாசனையான தைலம், அதுல ஒரே ஒரு ஈ செத்து போயிடுச்சுன்னா அந்த தைலத்தையே கெட்டு போகிறது இல்லாம நாரி போக பண்ணும். இன்னைக்கு நாம யாரு? கெட்டு போனவங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுத்துக்குமே உதவாத பாவி, அக்கிரமக்காரர்கள், மீறுதலை செய்யக்கூடியவர்கள், சபிக்கக்கூடியவர்கள், விரோதி. அப்படிப்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்து நம்ம மீது எவ்வளவு அனுபவிக்கிறார். இந்த சாலமும் ஆகாத சிநேகம் முடிவிலே அவனுக்கு பெரிய சத்துருவாய் மாறிவிட்டது. ஒரு முறை அல்ல, ரெண்டு முறையும் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு அதை சொல்ற, செய்யாதப்பா, அதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னான். இப்ப ரெண்டாவது விரோதி எப்படி ஏற்படுத்துகிறார் பாருங்க. 1 Kings 11 இப்ப ஆத்தாத்து வருகிறார். அடுத்தது இரண்டாவது விரோதியாகிய ரேசோனும் வருவதை நம்ம பார்க்கணும். 1 Kings 11:23 1 Kings 11:23 எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியும் தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆத்தாஸ்தேர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோடு கூட சில மனுஷனையும் சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்குக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவிலே ஆண்டார்கள். ஆத்தாத்து பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேலும் ராஜாவாய் இருந்து இஸ்ரவேல் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றால் பகைத்துக் கொண்டே இருந்தான். தன்னுடைய தகப்பனாகிய தாவீது எங்களுக்கு நீங்கள் கப்பங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பொருளாதாரத்திலே இவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் சத்ருவாய் மாறினதை நாம் பார்க்க முடியும். வரக்கூடிய பொருளாதாரம், உங்களுக்கு நான் பணம் கொடுத்துக்கணுமா? உங்க அப்பா இன்னைக்கு கப்பம் கட்ட சொன்னாரு, நாங்க இன்னைக்கு வர பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இப்ப உங்களுக்கு நாங்க யாரும் ஆகிறோம்? விரோதியான மாறுகிறோம். நாங்க பணம் கொடுக்கறதுனால தானே உனக்கு இவ்வளவு ஆட்டம் போடுற. அப்ப பணத்தை எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? பொருளாதாரத்தை எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? உனக்கு கொடுக்கக்கூடிய ஆதாரத்தை எடுத்து என்ன பண்ணுவீங்க? பசியும் பட்டினியும் பஞ்சத்தை கொடுத்த என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு விரோதமாக பாவமா செய்யற நீ இல்லல, என்ன ஒன்னும் செய்ய மாட்டேன். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுதான் போகும், அவர் எல்லாம் மன்னிச்சிருந்தார். அது வசனம் தெரியாது உங்களுக்கு, வசனம் எவ்வளவு தெரிஞ்சிருக்குது. ஒரு விரோதம் இல்ல, ரெண்டாவது விரோதியை ஏற்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் தருகிறார், இதெல்லாம் எல்லா நன்மையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அது சந்தோஷமாக ஜெபத்தோடு கூட நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே இன்னும் அநேக இருக்கு. நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். சின்ன பிள்ளையில தகப்பனை பார்த்து ஓடி போனவன் எதிராக வந்து நின்றுட்டு இருக்கான். பொருளாதாரம், உன் அப்பா கப்பம் கட்ட சொன்னாரு, வரி கட்ட சொன்னாரு, நாங்க உனக்கு பணம் கொடுக்கணுமான இப்ப வந்து நின்றுகிட்டு இருக்கோம். வரி கட்ட முடியாது,
அப்படின்னா நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக நின்றுட்டு இருந்தா என்ன பண்ணுவோம், தண்ணி வருமா வீட்டுக்கு, ரேஷன் வருமா, கரண்ட் வருமா, நீ யாரா நான் யாரானா என்ன வரும், வீட்டுல பணம் காரியங்கள் செய்யல கொடுக்கலன்னா எப்படி இருக்கும், வீட்டுல கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்கலாம், கடவுளுக்கு ஒண்ணும் கொடுக்கறது கிடையாது. காணிக்கைய பார்த்தா பொருளாதாரத்தை முடக்கி வச்சுட்டு என்ன பண்ணிருக்கேன், ஆரம்பத்துல தொடங்கின காரியம் இந்த கல்லறைக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்திருக்கோம், ஒருத்தரும் எத்தனை பேர் அதை நம்ம கொடுத்தோம்னு தெரியல, பணம் பொத்தலான பையிலே போயிட்டே இருக்கு, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுத்தால் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். சபை வளர வேண்டும், நாமளும் வளரதில்ல, சத்தியம் எப்படி போய் சொல்லப்படும், ஊழியங்கள் வளர வேண்டுமே. குடும்பத்துல கொடுக்கலன்னா, ஒரு குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறோம், அஞ்சு ரீசார்ஜ் பண்றோம், லேம்போனுக்கு ரெண்டு பேர் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தாலும், டிவிக்கு கரண்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்கும், வீட்டு வாடகையில இருந்து சொந்த வீடு ஓகே, வரி கொடுக்குறோம் இல்லையா, ஆனா கடவுள்கிட்ட வந்தா எப்படி ஆயிடுது, குஷ்டரோகமும் ஆயிடுது, போடு அப்படி பிச்சைக்காருக்கு ஏதோ பிச்சைக்காரம் நீங்க போட்டாதான் என்ன செய்யும். அந்த ரேஷன் இப்பொழுது என்ன செய்யறன்றால், பொருளாதாரத்தை தேவன் இப்ப இரண்டாவது விரோதத்தையே ஏற்படுத்துகிறார். அங்க பொருளாதாரத்துல கை வச்சிடக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விரோதியா நாம மாறிடவே கூடாது. பாவத்திற்கு விரோதமா எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறோம், இது பாவனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பண்புள்ளவர்களை வளர்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு விரோதி ஏற்படுத்துகிறார், அது கூடவே இருக்கக்கூடியவர். ஒன்று ராஜாக்கள் 11:26. பாருங்க, நேபோத்தின் குமாரன் எரேபியாம் என்னும் சாலமோனின் யாராக இருக்கிறான், வேலைக்காரனா இருக்கிறான், சாலமோனுக்கு வேலைக்காரன், குடவே வச்சுருப்போம் இல்லையா, குடவே வச்சுக்கிற செல்வன் சொல்ற மாதிரி குடவே வச்சு சுத்தம் இல்லையா, கடைசியில் அது என்னவாய் மாறும், விரோதமாய் மாறும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கூட இருக்கிறவங்க யார் என்பதை நீங்கள் கணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வீட்டில் இருந்தாலும் சமுதாயத்தில் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் விரோதியாய் மாறக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையாக நடக்க வேண்டும், தேவனுடைய வசனங்கள் பிரகாரமாக இருக்க வேண்டும். அங்க பாருங்க அந்த 26 வசனத்தில், ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான், அவனுடைய தாய் செருக்காள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லாவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதனுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களெல்லாம் பழுது பார்த்த போது, எரேபியாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான், அவன் காரிய சாமர்த்தனும் வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தெல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்திலே எரேபியாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது, சீனோனின் ஆகி அகியா என்னும் தீர்க்க தரிசி புதுசால்வை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டால், இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புதுசால்வை பிடித்து அதை 12 துண்டுகளாக கிழித்து போட்டு எரேமை நோக்கி 10 துண்டுகள் எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். யூத கோத்திரத்துல 2, இஸ்ரவேல் கோத்திரத்துல 10. அந்த 10 கோத்திரமும் சாலமோன் கிட்ட ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் இருந்தவன், இப்ப 10 கோத்திரம் அவன் கையில போயிடுச்சு. ரெகேபியம் வேற, எரேபியம் வேற, எரேபியம் வேலைக்காரன், 3 விரோதி. நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு காலம் கொடுத்திருக்கிறார், இத்தனை நாளாக கொண்டு வந்திருக்கிறார், இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்ததற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை கழுவி போல
ஒரு தாய் தகப்பனை போல சுமந்து கொண்டிருந்திருக்கிறார் கர்ப்பிணி பெண்ணையும் பாவத்துக்கு விரோதமாய் இன்னும் போராடவில்லை என்றால், இதெல்லாம் பாவம், இதெல்லாம் விரோதம் என்று அறிந்து கொண்டால் அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சின்ன வயசுல தெரியாதவன், யாருமே தெரியாது, சொந்தமா பந்தமா தெரியாது, விரோதியா வந்து நிற்பான். இத்தனை நாளா பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தவன் எதிர வந்து நிற்பான். மூன்றாவதாக கூடவே இருந்து வேலைக்காரனும் எதிராக நின்றதை நாம் பார்க்க முடியும். தாக்கி பேசுகிற விரோதியாக ஆத்தாத்து இருந்தான், பழித்து பேசுகிற விரோதியாக ரேசம் இருந்தான், எதிர்த்து பேசுகிற விரோதியாக எரேமியாம் இருந்தான். தாக்கி பேசுகிறோமா, பழித்து பேசுகிறோமா, எதிர்த்து பேசுகிறோமா, இதெல்லாவற்றையும் பழைய ஏற்பாடில் இருந்தாலும் புதிய ஏற்பாடில் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். ஆனா இந்த விரோத காரியங்கள் நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு நான்கு வசனங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ரோமர் 1:26 வாசிக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறவில்லை, அவர் இப்பொழுது எதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்? ரோமர் 1:26 நான் வாசிக்கிறேன். எல்லாருமே அந்த வேத வசனங்களை கவனிங்க, வேத வசனத்தை கவனிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 1:26, இது நிமித்தம் தேவன் அவர்களின் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவ போகத்தை சுவாபத்திற்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். சரி, 28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனசு இல்லாதிருந்தபடியால் தகாதவர்களை செய்யும்படிக்கே தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். என்னவா செய்யணுமா, என்ன கேடான சிந்தை, எப்ப கேடுகட்ட சிந்தையா இருக்கிறது, கேடுகட்ட எண்ணங்களாக இருக்கிறது, கேடுகட்ட புத்தியா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எப்படியா மாத்துறாராம் தேவன்? 29 அவர்கள் சகலவிதமான அநியாயமும் வேசித்தனமும் துரோகமும் பொருளாசையும் குரோதமும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களால் புறங்கூறுகளுமாய் அவதூறு பண்ணுகளுமாய் தேவனை பகைக்கிறவர்களுமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகைந்து உள்ளவர்களுமாய் வீம்புக்காரராய் பொல்லாதவர்களை யோசிக்கிறவர்களால் பிழைக்கிறவர்களால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் உணர்வில்லாதவர்களாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று தேவன்தான் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும். இதெல்லாம் தெரியுமான, நிச்சயமா தெரியும். பாவத்திற்கு விரோதமாய் போராடுன்னு சொன்னால் நிச்சயமா தெரியுனா தெரியும். ஆனா என்ன தர்மம் சொல்றாரு வேதாகமத்திலே, தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்தவராய் இருந்தும் அவைகளை தாங்களும் செய்கிறதும் இல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களையும் பிரியப்படுத்த பிரியப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் நீங்கள் நானும் நிகழ வேண்டாம். எனக்கு அன்பான தேவனுடைய சந்தை, கடைசி காலம் இதெல்லாம் வரும். ரோமர் 8:7 சொல்லும் பொழுது மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 16:17 வாசிக்கும் பொழுது நீங்கள் உபதேசத்திற்கும் சகோதரரே சகோதரிகளே தேவனுடைய பிள்ளைகளே சீஷர்களே பரிசுத்தவான்களே நீதிமான்களே நீங்க கற்றுக்கொண்ட வசனத்திற்கு உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவர்களை குறித்து நீங்க எப்படி இருங்க, எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். 1 Corinthians 12:12 1 Corinthians 12:12 எப்படி விரோதம்னா வருகிறது, அந்த விரோதத்தை மாத்திரம் பார்த்து நம்ம எச்சரிக்கையாய் காணப்படுவோம். 1 Corinthians 8:12 சொல்லும்பொழுது இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து, யாருக்கு விரோதமாய், சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு விரோதமாக பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறபடினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கும் விரோதமாக என்ன செய்கிறீர்கள், பாவம் செய்கிறீர்கள், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:4
அதனுடைய நாலாவது வசனம், யாக்கோபு 4:4, விபச்சாரனே விபச்சாரிலே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. ஆகிய உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனா இருக்கிறான். 11 வசனத்தில், சகோதரரே ஒருவருக்கொரு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனே சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறான். ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசாதீங்க என்று சொல்கிறார். யாக்கோபு 5:9 சொல்கிறார், சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொரு ஒரு விரோதமாய் முறையிடாதிருங்கள் என்று சொல்கிறார். 1 பேதுரு 3:12 வாசிப்போம். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்களே நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. அதனுடைய 16 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கேற்ற உங்களுடைய நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்களாயும் உங்களுடைய அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய் இருங்கள். சத்தியத்திற்கு சரி சாங்க, நீங்களும் சரி நானும் சரி, நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சத்தியத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கிறேன்னா அவர் என்ன செய்கிறார்? 2 தெசலோனிக்கேயர் 2:10 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதி உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். என்ன நடக்கும்? ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்களுக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார், தேவனே அனுப்பினார். நீ கடைசி வரைக்கும் நிற்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியுது. நீ தேவனுக்கு பயப்படுறதில்ல, தேவனுக்கு கீழ்படுகிறது இல்லை. எப்போ நீ விரோதம் பாராட்டிக்கிட்டே இருக்கிற, எப்போ நீ வேற்றுமை பாராட்டிக்கிட்டே இருக்கிற, எப்போ நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, எப்போ நீ எரிச்சலாகவே இருக்கிற, எப்போ நீ சத்ராவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த குணம் யாருடையதென்றால் பிசாசுடைய குணம். அந்த குணம் நம்மிடத்தில் வந்து விடாதபடிக்கு எனக்கு அன்பான